பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர். கனமழை காரணமாக உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை கட்டிடத்திற்குள் மழைநீர் புகுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. இதனிடையே மாநில தலைநகரான லக்னோவின் பல்வேறு பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் விதான்சபா கூட்டத்திற்குள் மழைநீர் புகுந்தது. கட்டிடத்தின் நுழைவு வாயில், தாழ்வாரம் மற்றும் தரைத்தளத்தில் உள்ள சில அறைகளில் தண்ணீர் தேங்கி நின்றதால் அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அதே சமயம் பேரவை அமர்வுகள் நடைபெற்ற நிலையில் அதில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டப்பேரவை கட்டடத்திற்குள் மழைநீர் புகுந்தது குறித்து எதிர்க்கட்சியினர் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதுகுறித்து சமாஜ்வாடி கட்சியின் பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான சிவ்பாஸ் சிங் யாதவ் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மாநில சட்டப்பேரவைக்கே அதிக பட்ஜெட் தேவைப்படுவதாகவும், ஒரு கனமழைக்கே இந்த நிலை என்றால் மாநிலத்தின் பிற பகுதிகள் மீது கடவுள்தான் கருணை காட்ட வேண்டும் என்றும் பதிவிட்டுள்ளார்.